இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸாக நம்ம வீட்டில் ஃபாலோ பண்ணும்போது வீட்டில் வந்து நல்ல ஒரு குட் வைப்ஸ் இருக்கும், அதே மாதிரி நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியாக ஃபீல் பண்ணுவோம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக டிப்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது வீட்டில் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கும். நீங்களும் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன சேஞ்சஸ் இருந்துச்சுன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் அந்த டிப்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஆனால் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் வீடியோஸ் எல்லாம் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா, சாம்பிராணியை ஏற்றும்போது எப்போவுமே நாம் விளக்கில் தான் காட்டுவோம். விளக்கில் காட்டும்போது ரொம்ப நேரம் பிடிச்சின்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதே நீங்கள் இந்த மாதிரி ஒரு கற்பூரத்தை வச்சு ஏற்றுனீங்கன்னா சாம்பிராணியும் நல்லா பற்றிக்கும். அதே மாதிரி கற்பூரத்தோட வாசனையும் சாம்பிராணியோட வாசனையும் ரெண்டும் சேர்த்து வீட்டில் வந்து நல்ல ஒரு நறுமணமாக இருக்கும். இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்க நல்லா எப்படி சுத்தி எரிஞ்சிருக்கு. அதே நீங்க விளக்குலன்னா இதுவே ரொம்ப நேரம் பிடிச்சின்னு இருக்கிற மாதிரி இருக்கும். செகண்ட் டிப் பாத்தீங்கன்னா, எப்பவுமே நீங்க தேங்காய் ஒடிக்கும் போது அப்படியே உடைச்சிங்கன்னா ஒரு ஒரு வாட்டி தேங்காய் மூணா ஒடியும் இல்ல கிராஸா ஒடியும். அதே இந்த மாதிரி தண்ணியில நினைச்சிட்டு அதுக்கப்புறமா தேங்காய் உடைச்சிங்கன்னா நல்ல ரவுண்டா ஒடியும். பாருங்க எவ்வளோ ரவுண்டாக உடைஞ்சிருக்கு. எப்போவுமே தேங்காய் உடைக்கும் போது தண்ணியில் நினைச்சிட்டு அதுக்கப்புறமா உடைச்சி பாருங்க. தேர்ட் டிப் பார்த்தீங்கன்னா, இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், கருப்பூரத்தை அப்படியே போட்டு வச்சிங்கன்னா கரைஞ்சிடும். அதே நாள் மிளகை போட்டு வச்சிங்கன்னா கரையாமல் இருக்கும். அந்த கருப்பூரத்துலேயே இந்த திரியை நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுருப்போம் இல்லையா, அந்த திரியை அந்த கருப்பூரத்துலேயே போட்டு வச்சோன்னா விளக்கேற்றும் போது நல்ல ஒரு கருப்பூர வாசனையாகவும் இருக்கும். அதே மாதிரி அவ்வளோ விளக்கு வந்து அவ்வளோ வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி திரி இருந்தால் இப்படி கற்பூரத்தில் போட்டு மூடி வச்சிடுங்க. அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா, கல்கண்டு. இது வந்து டைமண்ட் கல்கண்டு. நைவேத்தியத்துக்கு எதுவுமே இல்லைன்னா இந்த கல்கண்டை வச்சு கூட நாம் நைவேத்தியம் பண்ணிடலாம். இந்த கல்கண்டை போட்டு காமாட்சி விளக்கில் விளக்கேற்றினோன்னா வீட்டில் எந்த ஒரு சண்டை புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை எது இருந்தாலும் ஒரு தீர்வுக்கு வரும். இந்த டிப் பார்த்தீங்கன்னா எனக்கு ஐயர் சொன்னது தான். இந்த மாதிரி காமாட்சி விளக்கில் ஒரு டைமண்ட் கல்கண்டை போட்டு நம்ம விளக்கேற்றினோன்னா புருஷன் பொண்டாட்டி சண்டை இருக்காது, வீட்டில் வந்து நல்ல அமைதியாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாகவும் இருப்போன்றதுக்காக இந்த மாதிரி கல்கண்டை போட்டு விளக்கேற்ற சொன்னாங்க. அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா, நம்ம எண்ணெய் போட்டு வைக்கிற ஜாடி வந்து எப்போவுமே எப்படி மெயின்டைன் பண்ணாலும் கீழே வந்து எண்ணெய் ஒழுவும். நம்ம எண்ணெய் விளக்க கூட்டினதுமே எப்படி இருந்தாலும் கீழே வழிஞ்சி வரும். அந்த மாதிரி ஆகி ட்ரே எல்லாமே கலீஜ் ஆகிடும். அதுக்கு நீங்கள் ஒரு துணி இருந்தால் துணி போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி துணியை கட்டிட்டு ரப்பர் பேண்ட் போட்டு வைக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரை ரோல் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வைப்பேன். அப்போது எண்ணெய் வடிஞ்சாலும் அந்த டிஷ்யூ பேப்பரே வந்து எல்லாத்தையும் இசுத்துக்கும். பாட்டிலும் கலீஜாவாம இருக்கும், கழுவுறதுக்கும் ஈஸியா இருக்கும். அதே மாதிரி ட்ரே கூட எண்ணெய் படியாம இருக்கும். இப்படி ஒரு டிஷ்யூ பேப்பரை ஃபோல்ட் பண்ணி போட்டு மேல ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதை ஒரு ட்ரேயில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போது எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா விளக்குக்கு எண்ணெய், நெய், அதுக்கப்புறமா திரியை எப்போவுமே எண்ணெயில் ஊற வச்சு வச்சுருப்பேன். அந்த பாக்ஸும் அதுக்கப்புறமா குங்கும டப்பா இந்த ட்ரேயில் போட்டு வச்சுக்குவேன். நம்ம என்ன தான் இந்த டிஷ்யூ பேப்பர் எல்லாம் போட்டு வச்சாலும் இந்த ட்ரேயில் கீழே ஒரு பேப்பரை போட்டு அதுக்கப்புறமா இந்த ஆயில் கண்டெய்னர்ஸ் எல்லாம் வச்சிங்கன்னா ட்ரே வந்து கலீஜாகாமல் இருக்கும். அப்பப்போ கிளீன் பண்ணுற வேலை இருக்காது. அந்த பேப்பரை மட்டும் வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 15 நாளைக்கு ஒரு வாட்டி அந்த கீழே போட்டிருக்கிற பேப்பரை மட்டும் மாற்றிக்கினா போதும். இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறதுனால பூஜை ரூம் வந்து ரொம்பவே கிளீனாக இருக்கும். அதுக்கப்புறமா வீட்டில் வந்து நிறைய வேஸ்ட் பேப்பர்ஸ் இருக்கும், இல்லை இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை கூட சின்னதாக கட் பண்ணி இப்படி ஒரு கிளிப்பை போட்டு வச்சுக்கோங்க. கிளிப் இல்லைன்னா நீங்கள் ஒரு ஸ்டாப்லர் பின்னு கூட போட்டு வச்சுக்கலாம். இப்படி
பூஜை ரூம்ல வச்சுக்கும் போது நம்ம விளக்கு ஏத்திட்டு உடனே அதை தலையில தடி வைக்குவோம். அந்த மாதிரி பண்ணாம இந்த மாதிரி உடனே ஒரு பேப்பர் எடுத்து தொடச்சிக்கணும்னா கையும் கிளீன் ஆயிடும், பூஜை ரூமும் ரொம்ப கிளீனா இருக்கும். ஏதொன்னு செய்யும் போது அந்த அர்ஜென்ட் வந்து ரொம்ப மெஸ்ஸி பண்ணிடுவோம். அந்த மாதிரி ஆகாம இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்றதுனால எப்பவுமே பூஜை ரூம் வந்து கிளீனா இருக்கும். அடுத்தது நான் உங்களுக்கு ஏற்கனவே இந்த டிப்பை சொல்லியிருக்கேன், நான் எப்போவுமே எண்ணெயில் திரிய ஊற வச்சு வைப்பேன். அப்போ விளக்கு வந்து நல்லா நின்று எரியும். இப்போ நான் அகல் விளக்குல தான் விளக்கு ஏற்ற போறேன், உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இந்த விளக்கை ஏற்ற போறேன். இந்த மாதிரி திரிய ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஏற்றுங்க. விளக்கு வந்து எப்போவுமே ரொம்ப பெருசாக எரிய விடக்கூடாது, சின்னதாக திட்டமாக எரிய விடும்போது பார்க்கவும் அழகாக இருக்கும், வீட்லேயும் அவ்வளோதான் அவ்வளோ அமைதியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு ஒருத்தர் ரொம்ப பெருசாக எரிய விட்டுடுவாங்க, அந்த மாதிரி பண்ணாதீங்க. இந்த மாதிரி பாருங்க, இப்போ நம்ம திரிய போட்டு உடனே கை தொடிக்கிறது இந்த மாதிரி பேப்பர்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விளக்கேத்துறது வந்து அம்மா எல்லாம் சொல்லுவாங்க நல்லா நின்று எரியணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சின்னதாக பண்ணி விடுங்க. ரொம்ப பெருசாக பண்ணோன்னா விளக்கு வந்து எப்போவுமே ரொம்ப பெருசாக எரிய விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி விளக்கு வந்து தானாக குளிரக்கூடாது, நாம தான் வந்து ஒரு பூ வச்சு குளிர விடணும்னு சொல்லுவாங்க. அகல் விளக்குல நம்ம எப்பவுமே விளக்கேற்றும் போது கீழே வந்து எப்படியும் எண்ணெய் கசியும். அந்த மாதிரி ஆகும்போது நம்ம மாவு எதனா வேஸ்ட்டாக வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாவை போட்டு கீழே தொடச்சோன்னா கீழே கொஞ்சம் கூட எண்ணெய் பிசு பிசுப்பு இல்லாமல் இருக்கும். வீட்டில் எங்கேயாவது கிச்சனில் எண்ணெய் ஊற்றிக்கினா கூட இந்த மாதிரி மாவு வச்சு கிளீன் பண்ணி பாருங்கள், கிளீனாக ஆகிடும். இந்த டிப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த மாதிரி விளக்கெல்லாம் ஏற்றும் போது அகல் விளக்கில் ஏற்றும் போது உங்ககிட்ட பெயிண்ட் இருந்துச்சுன்னா அதுவும் கீழே வந்து அப்ளை பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்து எண்ணெய் வந்து வடியாமல் இருக்கும். அப்படி பெயிண்ட் இல்லைன்னா இந்த மாதிரி நெயில் பாலிஷை கூட அடியில் இந்த மாதிரி போட்டு நல்லா காய வச்சு வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா விளக்கு ஏற்றும் போது கீழே வந்து எண்ணெய் கொஞ்சம் கூட சிந்தாது. இப்படி சுத்தியும் நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணிட்டு இதை நல்லா காய வச்சிடுங்க. காய வச்சுட்டு நீங்க விளக்கேற்றும் போது கொஞ்சம் கூட எண்ணெய் வந்து கீழே வராது. அடுத்த டிப் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன போட்டோக்கெல்லாம் பூ வைக்கிறதுக்கு எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி இருக்கிற ஃபோட்டோவுக்கு நாம் இப்போ எப்படி ஈஸியாக பூ வைக்கிறதுன்றதை தான் பார்க்க போகிறோம். உங்ககிட்ட மெட்டல் பேங்கிள்ஸ் ஏதாவது வேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த பேங்கலை இப்படி ஒரு பேங்கலில் எடுத்துக்கோங்க. அது எந்த கலராக இருந்தாலும் சரி, நான் வந்து கோல்டு கலர் எடுத்திருக்கேன். இப்படி ஒரு வளையலை இப்படி பெண்ட் பண்ணிக்கோங்க. பெண்ட் பண்ணிட்டு முன்னாடி யூ ஷேப்பில் வர மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து நாம் எப்பேற்பட்ட பூவும் வைக்கலாம். இந்த மாதிரி சிங்கிள் ஃபோட்டோவில் நம்ம பூ வைக்கவே வாட்டமாக இருக்காது. அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி கிளிப்ஸை ரெடி பண்ணிக்கினீங்கன்னா இது நடுவில் வச்சுட்டு நடுவில் பூ கூட வைக்கலாம். இல்லைனா ரெண்டு பக்கமும் ஒரு ஒரு கிளிப்பு மாதிரி ரெடி பண்ணிட்டு ரெண்டு பக்கமுமே மாலையாகவும் போட்டுக்கலாம். பூ வச்சா கீழே வீந்துடுதுன்ற ஒரு பிரச்சனை இல்லாமல் அழகாக இந்த மாதிரி ஒரு கிளிப்பை ரெடி பண்ணிட்டு நம்ம பூ வச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப முக்கியமான டிப்புன்னு சொல்லுவேன். இந்த வந்து வீட்டில் வச்சோன்னா பண விரைவுன்றதே இருக்காது. பூஜை ரூமில் ஒரு சின்னதாக ஒரு பிளேட் எடுத்து அதில் சோம்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கிராம்பு ஏலக்காவை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா பச்சைக்கரப்பூரம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது வைக்கிறதுனால பணம் எப்போவுமே ஏலக்காய்க்கு நார்மலாகவே வந்து பணம் இருக்கிற சக்தி இருக்குது. அதனால இந்த மாதிரி எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணி பூஜை ரூமில் வைக்கும்போது பூஜை ரூமே நல்ல வாசனையாக இருக்கும். அதே மாதிரி கடன் தொல்லை இருக்காது, வீண் விரையும்ன்றது இருக்காது. முக்கியமாக நாம் எவ்வளோ சம்பாதிச்சாலும் காசு வீட்டில் நிற்கலன்னா அதுதான் பெரிய பிரச்சனையாகவே இருக்கும். அதனால இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நிறைய சேஞ்சஸ் இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் நான் வந்து இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் விபூதி அதுக்கப்புறமா
அக்ஷதையும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். நான் ஏற்கனவே அக்ஷதகையை எப்படி ரெடி பண்ணுறதுன்றத சொல்லியிருக்கேன். அரிசி எடுத்து கொஞ்சமாக நெய் போட்டு அதுக்கப்புறமா மஞ்சளை போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா அழகாக ரெடி ஆகிடும். எப்போவுமே பூச்சி வச்சிருக்கிற அரிசி எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, நல்ல அரிசியாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்படி நாளையுமே ஒரு தட்டில் போட்டு வைக்கும்போது யாராவது வந்தால் மஞ்சள் குங்குமம் கொடுக்கறதுக்கும் ஆசீர்வாதம் வாங்குறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி சாமி மேலே போட்டு பூஜை பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கோமாதா. கோமாதாவுக்கு எப்போவுமே பின்னாடி பக்கம் லக்ஷ்மி இருக்கும். அதனால எப்போவுமே கோமாதாவை வச்சு பூஜை பண்ணும்போது பின்னாடி பக்கம் வந்து நமக்கு தெரிகிற மாதிரி வச்சு பூஜை பண்ணுங்க. இந்த மாதிரி வச்சிங்கன்னாலே மூஞ்சி வந்து அழகாக நமக்கு தெரியும். பின்னாடி பக்கமும் ஃபஸ்ட்டு பின்னாடி பக்கம் நம்மளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து லக்ஷ்மி இருக்கிற இடத்த வந்து நம்ம பூஜை பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா வெத்தலையை சாமிக்கு படிக்கும்போது இந்த மாதிரி காம்பை கிள்ளிட்டு அதுக்கப்புறமா சாமிக்கு வைக்கணும். ஏன்னா எப்போவுமே பெரியவங்க சொல்லுவாங்க, வெத்தலையோட இங்கே இந்த இடத்துல வந்து மகாலட்சுமி குடியிருப்பாங்க, அதே மாதிரி நடுவில் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி, அதுக்கப்புறமா இந்த காம்பு பகுதியில் பார்த்தீங்கன்னா மூதேவி இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடாதுன்னுவாங்க. உங்களுக்காக நான் அந்த வார்த்தையை சொல்கிறேன். அதனால அந்த இடத்த வந்து எப்போவுமே காம்பை கிள்ளிட்டு அதுக்கப்புறமா சாமிக்கு வையுங்க. அதே மாதிரி சாமிக்கு வெத்தலை வைக்கும்போது ஒத்தியாக வைக்கக்கூடாது, 2-4 அந்த மாதிரி ஒரு கணக்கில் தான் வைக்கணும். நான் பார்த்தீங்கன்னா 2 வெத்தலை வைக்கிறேன், அதுக்கப்புறமா 3 கொட்டை பாக்கு வைக்கிறேன். இந்த அஜந்தா பாக்கு அந்த மாதிரி பாக்கெட் பாக்கு வரதை வந்து சாமிக்கு எப்போவுமே படிக்கக்கூடாது. எப்போவுமே இந்த மாதிரி கொட்டை பாக்கு இல்லைன்னா இந்த மாதிரி பாக்கை தான் சாமிக்கு படிக்கணும். இப்படி வெத்தலை பாக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா அது மேலே நீங்கள் வாழைப்பழம், உங்ககிட்ட எந்த பழம் இருக்குதோ அதை வைக்கலாம். வாழைப்பழம் வைக்கும்போது இன்னுமே ரொம்ப நல்லது. பூஜை பண்ணும்போது எப்போவுமே இந்த மாதிரி பச்சையாக இருக்கிற இலைய வச்சு நம்ம பூஜை பண்ணும்போது பூஜை ரூமில் எந்த ஒரு தோஷமும் தாக்காதுன்னு சொல்லுவாங்க. நான் வந்து இந்த மாதிரி வெத்தலை பாக்கில் பழம் என்ன வீட்டில் இருந்துச்சோ அந்த பழம் வச்சு தான் இன்னைக்கு நான் பூஜை பண்ண போகிறேன். அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா நாம பஞ்சபாத்திரத்தில் எப்போவுமே தண்ணியை பிடிச்சி வைப்போம். அப்படி வெறும் தண்ணி வைக்கிறத விட பாதி தண்ணி வச்சு பாதி பன்னீரை சேர்த்து வச்சோன்னா பூஜை ரூம் ரொம்ப வாசனையாக இருக்கும். அதுலேயே பன்னீர் அதுக்கப்புறமா துளசி பச்சை கற்பூரத்தை சேர்த்து வச்சு பாருங்க, வீட்டில் அவ்வளோ ஒரு குட் வைப்ஸ் இருக்கும். நீங்கள் பூஜை பண்ணும்போது உங்கள் சங்கல்பம் என்ன இருக்குதோ, உங்கள் மனசில் இன்னைக்கு என்ன ப்ரே பண்ணணும்னு இருக்குதோ அதை மேலே கையை வச்சு ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாமிக்கிட்ட வச்சு பூஜை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நிறைய சேஞ்சஸ் உங்கள் வீட்டில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த தண்ணியை வந்து டெய்லி மாற்றி தான் சாமிக்கு வைக்கணும். அப்படி மாற்றி வைக்கும்போது கொஞ்சமாக பன்னீரும் அதுக்கப்புறமா துளசி கொஞ்சமாக கற்பூரம் போட்டு வச்சு பாருங்கள், வீடே அவ்வளோ வாசனையாக இருக்கும். இப்படி கை வச்சு சங்கல்பம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாமிக்கிட்ட வச்சுடுங்க. இப்படி செய்யும்போது பூஜை ரூமே வந்து அவ்வளோ வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா நாம் தீபகொலசத்தில் கற்பூரம் வச்சு சாமிக்கு காட்டுவோம். அப்படி காட்டும்போது கீழே வந்து ரொம்ப கருப்பாக படிஞ்சிடும், அதை கழுவுறதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால இப்படி அதுக்கு மேலே ஒரு அகல் விளக்கை வச்சு அதில் கொஞ்சமாக விபூதியை போட்டு கற்பூரம் வச்சு பூஜை பண்ணும்போது தீபகொலசம் கருப்பாகாமல் இருக்கும். அது அப்படி இல்லைன்னா நீங்கள் தீபகொலசத்துலேயே கூட கொஞ்சமாக விபூதியை சேர்த்துட்டு அது மேலே கற்பூரம் வச்சு பூஜை பண்ணும்போது அகல் விளக்கு தீபகொலசம் கருப்பாகாமல் இருக்கும். இந்த மாதிரி 2 டிப்பையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் வந்து எப்போவுமே தீபகொலசத்தை மேலே இந்த மாதிரி அகல் வச்சு அது மேலே விபூதி கொட்டிட்டு அதுக்கு மேலே கற்பூரம் வச்சு தான் நான் பூஜை பண்ணுவேன். நம்ம கிளீன் பண்ணும்போது அந்த அகல் விளக்கு அழகாக எடுத்து வச்சுட்டு நம்ம பூஜை கிளீன் பண்ணிவிட்டு அடுத்த பூஜையை பண்ணிக்கலாம். அதனால தான் இப்படி தான் நான் வந்து என்னோடய டிப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறேன். நீங்களும் என்னோடய டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள், நிறையவே சேஞ்சஸ் இருக்கும். வீட்டில் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும். உங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இதோட வீடியோவை முடிச்சுக்கிறேன், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் கவிதா கண்ணன். தேங்க்யூ, டேக் கேர், பாய்.